வணக்கம். இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. நம்ம ஆதி தமிழச்சி யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய நிறைய வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். வாராகி தேவி வழிபாடு செய்கிறவங்க வாராகி தேவியோட திருவுருவப்படம், அதாவது ஃபோட்டோ வச்சுருப்போம், இல்லை அப்படின்னா சிலை வச்சுருப்போம். சிலையை பார்த்திங்கன்னா செம்பு அல்லது பித்தளை அல்லது வெண்கலம் இல்லைனா பஞ்சலோகம் இது மாதிரி ஏதாவது ஒரு மெட்டீரியலில் வச்சுருப்போம். இது ரெண்டுமே எங்கிட்ட இல்லைங்க. எல்லோரும் வந்து வாராகி தேவி வீட்டில் வச்சு வணங்கக்கூடாதுன்னு ஒரு சிலர் கருத்து தெரிவிச்சிட்ருக்காங்க. அதனால் நான் எங்கள் வீட்டில் இன்னும் வைத்து வணங்கலை அப்படிங்கிறவங்க கலசமாக நான் பாவித்து வாராகி தேவி தீப வழிபாடு செய்து வணங்குறேன் அப்படிங்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு தரப்பு வாராகி தேவியை நீங்கள் வீட்டில் வைத்து வணங்க பயப்படவே தேவையே இல்லைங்க. வாராகி தேவி மிகவும் சாந்தமான தெய்வம். அதாவது பகைவர்களை அழிக்கவும் பகைமையை அழிக்கவும் தான் உக்கிரமாக இருக்காளே தவிர மற்றபடி நம்ம வழிபாட்டு முறைக்கு உக்கிர தெய்வம் வந்து வாராகி தேவி கிடையாது. சாந்தமான தெய்வம் தான். நீங்கள் தைரியமாக வீட்டில் வச்சு வழிபடலாம். முறையான வழிமுறைகளையும் வழிபாட்டு முறைகளையும் முறையாக பின்பற்றி வரணும். நீங்கள் சிலையோ திருவுருப்படமோ வச்சுருந்தீங்க அப்படின்னா தினமும் தீபம் ஏற்றி தினமும் ஆராதனை பண்ணி தினமும் ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லி தூப தீபம் காட்டி ஏதாவது ஒரு நைவேத்தியம் கண்டிப்பாக வைக்கணும். அது வழிமுறையில் கண்டிப்பாக உண்டு. அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இப்போ நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று வச்சுருக்கீங்க அப்படின்னா நான் சொல்கிற இந்த விஷயத்தை நீங்கள் அதில் தடவி பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் கண்கூடாக வாராகி தேவியின் காட்சியை காண முடியும். வாராகி தேவியின் நடமாட்டம் உங்கள் வீட்டில் இருப்பதை உங்களால் கண்டிப்பாக உணர முடியும். தெய்வ சக்தியும் உங்களிடம் அதிகரிப்பதையும் உங்களால் உணர முடியும். இது வந்து இப்போ நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேங்க. வாராகி தேவி சிலைக்கு மட்டுமே இல்லை, நீங்கள் வேறு எந்த சிலை வீட்டில் வச்சுருந்தாலும் சரி, அமாவாசை அல்லது பௌர்ணமி அல்லது வெள்ளிக்கிழமைகளில் நான் சொல்லக்கூடிய இந்த மூன்றுமே பக்கத்தில் இருக்கிற நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போல்லாம் சூப்பர் மார்க்கெட்ஸ்லையுமே கூட கிடைக்குது. குடும்பம் வரைக்கும் நாட்டு மருந்து கடையில் போய் வாங்குங்க. கொஞ்சம் விலை வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ரொம்ப விலை அதிகமான பொருளும் கிடையாது. அதிகபட்சம் 50 ரூபாயோ 100 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் ஒரு டப்பா வாங்கினீங்கன்னா ஒரு வருஷத்துக்கே யூஸ் பண்ணிக்கலாம். மரிக்கொழுந்து தைலம் இல்லைன்னா சந்தனாதி தைலம் இல்லைன்னா சிவனார் வேம்பு தைலம்னு நீங்கள் கேட்கணும். ஒன்று மரிக்கொழுந்து தைலம் வாங்குங்க, இல்லை அப்படின்னா சந்தனாதி தைலம் இல்லைனா சிவனார் வேம்பு தைலம் அப்படின்னு கேட்டு வாங்கணும். வாங்கி நீங்கள் வந்து இந்த அமாவாசை அல்லது பௌர்ணமி அல்லது வெள்ளிக்கிழமை நைட்டு அந்த தைலத்தை கொஞ்சமாக நீங்கள் கையெல்லாம் வச்சு அப்ளை பண்ணலாம் இல்லை, எப்படின்னா லேசாக வந்து இப்போ சிலை வச்சுருக்கீங்கன்னா சிலைக்கு மேலே ஊற்றிங்கன்னா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். ஃபோட்டோவாக இருந்துச்சுன்னா மட்டும் ஏதாவது ஒரு சின்ன துணி வச்சு ஃபோட்டோவுடைய முன் பக்கத்தில் நல்லா நீங்கள் வந்து தடவி விட்டுக்கோங்க. அந்த தெய்வ சக்தியானது வீட்டுக்குள்ளே வந்து ரொம்ப நல்லா அதிகமாகும். அந்த வாசம் வந்து தெய்வசக்தி நிலைநிறுத்தி வைக்கும். நீங்கள் கலசம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கலசத்துக்கு மேலே ஓரிரு துளிகள் ஊற்றுங்க. அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமைகள் ஓரிரு துளிகள் நைட்டு ஊற்றுனீங்க அப்படின்னா கலசத்தை திறந்து ஊற்ற வேண்டாங்க. கலசத்தோட தேங்காயோட அந்த கேப் இருக்கும் பாருங்கள், அதில் ஓரிரு துளிகள் நீங்கள் கலந்தாலே போதும். வாராகி தேவியின் நடமாட்டத்தையும் உங்கள் வீட்டில் தெய்வ சக்தியின் நடமாட்டத்தையும் அதிகரிப்பதை உங்களால் நிச்சயமாக கண்கூடாக உணர முடியும். நீங்கள் செஞ்சு கூட பாருங்கள். மிகவும் எளிமையான இந்த விஷயத்தை நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்கள். தினம்தோறும் இல்லம் தோறும் வாராகி தேவி வழிபாடு செய்யுங்க. வாராகி தேவி அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும்.